ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கம்பேரட்டிவ் சைக்காலஜி அப்படின்றத சொல்கிறோம், ஒப்பீட்டு உளவியல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதை எதோட ஒப்பிடக்கூடியது அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். கம்பேரட்டிவ் சைக்காலஜி த ஸ்டடி ஆஃப் சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ். நம்ம சொல்கிறோம் நம்ம பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட இவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன வந்து ஒற்றுமைகள் இருக்குது, என்ன மாதிரியான வேற்றுமைகள் இருக்குது அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லையா. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஹியூமன் பீயிங்ஸ் இருக்கீங்களா, லிவிங் வாழும், அதாவது யாரெல்லாம் உயிர் வாழக்கூடியதோ, அதாவது உயிருள்ள பொருட்கள், உயிரற்ற பொருட்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, உயிர் உள்ள பொருட்களுக்குள்ள என்ன மாதிரியான ஒற்றுமைகள் இருக்கு, என்ன மாதிரியான வேற்றுமைகள் இருக்கு அப்படின்றத நாம பத்தி விளக்கக்கூடியதான் வந்து இந்த கம்பேரட்டிவ் சைக்காலஜி அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், சின்ன ஒரு உயிரினத்துல இருந்து பெரிய உயிரினங்கள் வரைக்கும் என்ன மாதிரியான இருக்கு, ஃப்ரம் பாக்டீரியா டு பிளான்ஸ், பிளான்ஸ் டு ஹியூமன் பீயிங், ஸோ இந்த மாதிரி என்ன மாதிரியான வேறுபாடுகள் இருக்கு. ஸோ த டிசிப்ளின் பேஸ் பர்டிகுலர் அட்டென்ஷன் டு த சைக்காலஜிக்கல் நேச்சர் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் இன் கம்பாரிசன் வித் அதர் அனிமல்ஸ் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இந்த டிசிப்ளின், ஸோ நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை, அதை ஏதாவது ஒன்றை பற்றி படிக்கக்கூடியதான் தெரிஞ்சிக்கக்கூடியது டிசிப்ளின் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கம்பேரட்டிவ் சைக்காலஜி அப்படின்றது பர்டிகுலர் அட்டென்ஷன் டு த சைக்காலஜிக்கல் நேச்சர் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ், ஸோ உளவியல் ரீதியாக இந்த ஹியூமன் பீயிங்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இது வந்து பயனுள்ளதாக இருக்குது அப்படின்றத சொல்கிறோம். அதே நேரத்தில் இட்ஸ் கம்பேரிசன் ஆஃப் வித் அதர் அனிமல்ஸ், ஒரு மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் என்ன மாதிரியான தொடர்புகள் இருக்குது, ஸோ விலங்குகளோட நடத்தைகள் எப்படி இருக்குது, மனிதனோட நடத்தை இருக்குது, இது ரெண்டுக்கும் என்ன மாதிரியான தொடர்புகள் இருக்குது, வேற்றுமைகள் இருக்குது அப்படின்றத எல்லாத்தையும் முழுமையாக விளக்கக்கூடிய ஒரு உளவியல் தான் இந்த கம்பேரட்டிவ் சைக்காலஜி அப்படின்றத சொல்கிறோம்.